கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் சாகர் காவச்சி என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைப்பில் இருக்கீங்க, விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது கடந்த காலத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி மும்பையில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடல் பகுதிகளை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இதில் ஆபரேஷன் சி விஜில், சஜாக், அம்லா, சாகர் கவாச்சி என பல்வேறு பெயர்களில் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை 6 மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை சாகர் கவாச் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நடத்துகிறார்கள். இதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். மேலும் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 அதிவிரைவு விசைப்படகுகளில் தொலைநோக்கு கருவிகள் உதவியுடன் குமரி கடல் பகுதிகளான ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான 48 கடற்கரை கிராமங்களையும் அதே ஒட்டியுடன் கடல் பகுதிகளையும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இன்று காலை முதல் தீவிரமாக விசைப்படகுகளில் கண்காணித்து வருகிறார்கள். இதில் கடல் பகுதிகளில் செல்லும் படகுகளை வழிமறித்து சோதனை செய்தும் உரிய ஆவணங்கள் வைத்திருக்கிறார்களா படகுகளில், அப்படியும் விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் அதிநவீன தொலைநோக்கிகள் மூலமாக கடல் பகுதிகளில் தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக குமரி கடற்கரை கிராமங்களில் சந்தேகப்படும்படி மர்ம நபர்கள் யாராவது தென்பட்டால் கடலோர குழும போலீசாருக்கும் காவல்துறைக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கடற்கரை கிராம மக்களை அறிவுறுத்தி உள்ளார்கள். இந்த ஆபரேஷன் ஆனது நாளை மாலை வரை தொடர்ந்து நடைபெற்று வரும். தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.